ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு டிப்ஸ் தான். இந்த டிப்ஸ் கண்டிப்பாக எல்லாருக்கும் ஃபாலோ பண்ணுங்கள், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ என் ஃபோன் வந்து சும்மா நார்மல் ஃபோன் தான், ஃபிங்கர் பிரிண்டோ இல்லை எதுவுமே கிடையாது. இப்போ நம்ம ஸ்க்ரீனை ஆஃப் பண்ணணும் அப்படின்னா நம்ம பவர் பட்டனை கிளிக் பண்ணி தான் ஆஃப் பண்ணுவோம். ஆனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் சென்டர் பட்டனை வந்து கிளிக் பண்ண அப்படின்னா எனக்கு ஆஃப் ஆயிரும். இந்த மாதிரி நீங்கள் வந்து யூஸ் பண்ணுங்கள். இது எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். வீடியோ வந்து ஃபாலோ பண்ணுங்கள். நம்ம சேனல் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணிக்கலாம். கூட பில் இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டு ஆள் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம செட்டிங் போவோம். செட்டிங்கில் போய்ட்டு அப்படியே நீங்கள் வந்து கீழாக்க வந்தீங்க அப்படின்னா இதில் வந்து அடிஷனல் செட்டிங் அப்படின்னு இருக்கும், அதை நம்ம வந்து கிளிக் பண்ணுவோம். அதை கிளிக் பண்ணோன்னே இதில் வந்து பாருங்கள் பட்டன் ஆண்ட்ன்ற கொதிலா பட்டன் இந்த கொதிலா இதை நம்ம வந்து கிளிக் பண்ணுவோம். கிளிக் பண்ணிட்டு இதில் வந்து பாருங்கள் டர்ன் ஆஃப் ஸ்க்ரீன் அப்படின்னு இருக்கும், அதை நம்ம வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோன்னே இதில் வந்து பாருங்கள் லாங் ப்ரெஸ் ஹோம் பட்டன் நான் வச்சுருக்கிறேன். இப்போ நான் அதில் தான் செட் பண்ணி வச்சுக்கிறேன். உங்களுக்கு வந்து எதனால நீங்கள் வச்சுக்கலாம். இப்போ லாங் ப்ரெஸ் மெனு பட்டன் இருக்கும், லாங் ப்ரெஸ் பேக் பட்டன் இருக்கும், நான் வந்து ஹோம் பட்டன் தான் வச்சுக்கிறேன். இந்த மாதிரி நீங்கள் வந்து வச்சுக்கிட்டே அப்படின்னா இந்த ஹோம் பட்டனை வந்து நம்ம வந்து லைட்டாக அப்படி டச் பண்ணாலே வந்து ஆஃப் ஆயிடும் ஸ்க்ரீனு. இது வந்து இப்போ இதனால் என்ன யூஸ் அப்படின்னா உங்கள் ஃபோனுக்கு வந்து பவர் பட்டன் வந்து சீக்கிரமாகவே வீணாக போயிடாது. வீணாக போயிடுச்சு அப்படின்னா கடையில் 100-200 கொடுத்து நீங்கள் வந்து அதை ரிப்பேர் பார்க்கணும். நம்மளே இந்த ட்ரிக் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே நம்மளே, ஓகே, தேங்க்யூ.